பீரியட்ஸ் டைமில் அளவுக்கு அதிகமான வலி ஏற்படும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எல்லாமே வந்து மெலிசாக இருப்பாங்க, வயிறு அடிவயிறு மட்டும் கொஞ்சம் பெருத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தும்புனா இருமுனா யூரின் லீக் ஆகிறது, இதே வந்து பின்னாடி பக்கம் போய் அந்த கர்ப்பப்பை வந்து ரெக்டம் சொல்லக்கூடிய மலப்பையை போய் அழுத்தும் போது மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபைப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்பட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோயாகவும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு எப்படி ஒரு தடையாக இருக்குது. பதறாகும் கருக்குழியில் சதைதான் மூடி பாயாது விந்ததும் பாலாய் போகும். நிறைய பேர் ஃபைப்ராய்டு இருக்கிறதே தெரியாமல் கன்சீவ் ஆயிடுவாங்க, குழந்தையும் வளரும் ஃபைப்ராய்டும் வளரும், கடைசியில் மிஸ்கேரேஜ் ஆயில் போய் முடியும். வணக்கம், நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்தனிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த நோய்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன, வந்தால் அதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உணர முடியும், அதனால் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். பொதுவாக மாதர் கருக்குழியில் செனித்திடும் நோய் சூளை வகை ஆறு விதம் அதுவும் மணங்கும் காலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆறு விதமாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டுன்னு சொல்கிற சத வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த சத வளர்ச்சி அப்படிங்கிற ஃபைப்ராய்டு வந்து பொதுவாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சப் மியூக்கோசல், சப் சீரோசல், இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்லப்படுது. சப் மியூக்கோசல் அப்படின்னா கர்ப்பப்படி உள் சுவரில் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலமாகவே அதெல்லாம் கரைஞ்சி மாதவிடை வழியாக எளிதாக வெளியாயிடும். அதே போல் சப் சீரோசல் அப்படிங்கிற கர்ப்பப்பைக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து அவங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் வழியாக மோஷனில் வெளியாகும். மேலும் ரெண்டுக்கும் நடுவில் இடைப்பட்டு இருக்குது, இன்ட்ராமியூரலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி உள்ளேயே ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபைப்ராய்டு ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து பீரியட்ஸ் டைமில் அளவுக்கு அதிகமான வலி ஏற்படும். மேலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எல்லாமே வந்து மெலிசாக இருப்பாங்க, வயிறு அடிவயிறு மட்டும் கொஞ்சம் பெருத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது, முன்னாடி வந்து யூரின் பை, பின்னாடி மலப்பை. அப்போது கர்ப்பப்பையுடைய அளவு பெருசாகும் போது உள்ள ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறதுனால பல்கி உட்ரஸ் ஏற்படும் போது யூரின் பை சிறுநீரக பையை போய் அதை அழுத்துது அப்படின்னா தும்புனா இருமுனா யூரின் லீக் ஆகிறது, இதே வந்து பின்னாடி பக்கம் போய் அந்த கர்ப்பப்பை வந்து ரெக்டம் சொல்லக்கூடிய மலப்பையை போய் அழுத்தும் போது மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது 30s 40s ஏஜில் தான் வந்து ஜாஸ்தியாக ஏற்படும். அது குறிப்பாக சின்ன வயசு டீனேஜ்லேருந்தே அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும், அதை விட்டுருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பிசிஓஎஸ் நாட்பட்டு இருக்கும்போது ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது இந்த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப எளிதாக தோன்றும். அதே போல் ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ரெசிடியூஸ் வந்து உள்ளே இருந்துகிட்ருக்கும். ஸோ ப்ராப்பராக அந்த நஞ்சுக்கள் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் அபார்ஷன் டைமில் வந்து வெளியாகாமல் குட்டி குட்டி துகள்கள் உள்ளே இருக்கும்போது அதை நம்ம பிரெயின் வந்து உள்ள குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை வளர வச்சுட்டு இருக்கும்போது ஃபைப்ராய்டுகள் உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபைப்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்பட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோயாகவும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்குது, ப்ளஸ் தும்புனா இருமுனா லீக் ஆகக்கூடிய 30s 40s இருக்கிறவங்களும் சரி, அல்லது மலக்கட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப லோவர் பேக் வலிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஃபைப்ராய்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையே சேர்த்து ரிமூவ் பண்ணக்கூடிய அவசியம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் கர்ப்பப்பையோடு சேர்த்து சினைப்பையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர் அந்த ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான போன் டென்சிட்டி இருக்காது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிட்டே போகும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து பிளட்டில் நிறைய கூடிக்கிட்டே போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பப்பையை பாதுகாக்கிற அளவுக்கு அதை இயற்கையாகவே நம்ம கரைச்சி வெளியெடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ஒரு 3-6 மாதங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட்லேயே வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரி, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு எப்படி ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பதறாகும் கருக்குழியில் சதைதான் மூடி பாயாது விந்ததும் பாலாய் போகும். ஸோ கர்ப்பப்பையில் இந்த மாதிரியான சதை வந்து மூடிக்கிச்சு
ஃபைப்ராய்டு வந்து மூடிச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ராகக்கூடிய விந்தணுக்கள் வந்து அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய முட்டை ரிலீஸ் ஆகி ஃபெலோபியன் டியூப்னு சொல்லக்கூடிய கருக்குழாயில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முட்டையை அது ரீச் பண்ண முடியாத ஒரு கதவு அடைப்பு மாதிரி ஏற்பட்டுருது அப்படிங்கிறதுனால குழந்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க தம்பதியர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி அந்த ஃபைப்ராய்டு தான் உள்ளே இருக்குது அதனால் புணர்ச்சி வேலையில் அவங்களுக்கு வந்து வலி ஏற்படுது அப்படின்னு உணர முடியும் அப்படிங்கிறது ஒரு பாடலில் புனர்வேலை அவளுக்கு தானும் குறையாமல் நெஞ்சு வலி அடித்ததனால் தசை வளர்ந்ததென கண்டு கொள்ளு. ஸோ புணர்ச்சி வேலையில் ஈடுபடுற பெண்களுக்கு குறிப்பாக நெஞ்சு வலி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு ஃபைப்ராய்டு கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால குழந்தையின்மை ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது இதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எளிதாக கிளியர் பண்ணிவிட்டு இயற்கையாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேர் பெறுவது நல்லது. ஏன்னா நிறைய பேர் ஃபைப்ராய்டு இருக்கிறதே தெரியாமல் கன்சீவ் ஆகிடுவாங்க, குழந்தையும் வளரும் ஃபைப்ராய்டு வளரும், கடைசியில் மிஸ்கேரேஜ் ஆகியில் போய் முடியும். ஸோ மேலும் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு இருக்குது நான் இனிமேல் தான் மேரேஜ் பண்ண போகிறேன் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அகெயின் மிஸ்கேரேஜ் ஆகும், அல்லது திருப்பியும் போய் ஸ்கேன் பண்ணும்போது திருப்பியும் அந்த ஃபைப்ராய்டு வளர்ந்துருக்கும். இதற்கான காரணம் அந்த ரூட்டோட வெளியே வராமல் உள்ளேயே தங்கும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். மேலும்